தற்போது சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்திப்பில் பேசி வருகிறார். அது நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கடந்த ஆண்டு 2017 அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 31 வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான வடகிழக்கு பருவமழையின் அளவு 40 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்திற்கான இயல்பான அளவு 44 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 9% குறைவு. நெல்லை, கன்னியாகுமரி, நாகை ஆகிய 3 மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக நெல்லை மாவட்டத்தில் 42% இயல்பை விட அதிகமாக பதிவாகியுள்ளது. மழை குறைவான பகுதிகளை பார்க்கின்ற பொழுது 11 மாவட்டங்களில் 20 முதல் 40% வரையில் குறைவாகவும், 4 மாவட்டங்களில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கோவை மற்றும் திருச்சியில் 4 மாவட்டங்களில் 40 முதல் 50% வரை இயல்பை விட குறைவாக மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக புதுக்கோட்டையில் 49% மழை குறைவு. சென்னையை பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த மழையின் அளவு 94 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 79 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 19% அதிகம். வடகிழக்கு பருவமழை காலத்தில் 1 தீவிர புயலும் 4 காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் உருவாகின. ஆண்டு மழையை பொறுத்தவரையில், அதாவது ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 97 சென்டிமீட்டர், இயல்பான அளவு 92 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 6% அதிகம். தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை 29% இயல்பை விட அதிகமாகவும், வடகிழக்கு பருவமழை 9% இயல்பை விட குறைவாகவும் பதிவாகியுள்ளது. சென்னை பொறுத்தவரையில் ஆண்டு மழையளவு ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரையிலான காலகட்டத்தில் பெய்துள்ள மழையின் அளவு 139 சென்டிமீட்டர், இயல்பு அளவு 132 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 5% அதிகம்.